நம்மளுடைய அஞ்சு டெக்னாலஜியோடைய வியூ, மைக்ரோஸ்கோப் வியூ, நம்ம உடம்புக்குள்ளார அணுக்கள், திசுக்கள், நாளங்கள் இதெல்லாம் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், இந்த பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இது வந்து காஸ்மிக் எனர்ஜிலையும் இப்படி தான் இருக்குது. அதனால தான் நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு ஒரு பெண் வந்து ஒரு பூங்காவில் படுத்திருப்பாங்க, அது அப்படியே ட்ராவல் ஆகிட்டே போகும். அப்படியே ட்ராவல் ஆகிட்டே போகும்பொழுது அந்த நானோ, அந்த மேக்னெட்டிக் அதெல்லாம் கடந்து கடந்து போகும். அதை அப்படியே சுருக்கிக்கிட்டே வருவாங்க, அந்த ஒளி அளவை கடப்பாங்க. ஒளி அளவுன்னு சொல்லிட்டு இது இன்னுமே அது வந்து சயின்டிஃபிக்காக நிரூபிக்க முடியல. எத்தனை லட்சம் சூரிய குடும்பம் இருக்குது, பால்வெளி இருக்குது, பிளாக் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு. அங்கிருந்து தான் நமக்கு எனர்ஜி வருது, அங்கிருந்து தான் அப்படியே கீழே எனர்ஜி வரும். அந்த எனர்ஜி பஞ்சபூதத்துக்கு வந்து இங்கே நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பாக இருக்குது. அதிலிருந்து தான் உயிர்கள் ஜனனம் ஆகுது. ஸோ இந்த காஸ்மிக்கோட பவர் தான். இதுக்குள்ளார நம்ம கெமிக்கல் அது இதையும் எடுத்துகிட்டு போடும்போது தான் நமக்கு வந்து வியாதி வருது, நோய் வருது, இத்தனை மருந்து மாத்திரை சாப்பிட்றோம், நீர் கட்டி, குழந்தை இல்லாமல் போகிறது, இதெல்லாம் காரணம். இப்போ இந்த அண்ட சராசரத்தில் இயற்கையாக இருக்கக்கூடிய காற்றுல இருக்கிற மாலிக்யூல்ஸு, சூரியன்கிட்ட இருக்கிறது, காந்த சக்தி, அண்ட வெளியில் இருக்கிற நானோ டெக்னாலஜி இதெல்லாம் தான் நம்ம பேடில் இருக்குது. அதை மைக்ரோஸ்கோப் ஸ்கோப் மூலமாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அந்த நூல் நூலாக இருக்கிறதெல்லாம் கைட்டின், அந்த பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாம் மேக்னெட்டிக், அந்த ரெட் கலராக இருக்கிறதெல்லாம் ஆனையான். இதெல்லாம் இன்னரில் உள்ளே போகும்போது நமக்கு ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும், இரத்த நாளங்கள் சுத்தமாகும், உள் உறுப்புகள் சுகாதார அது ஆரோக்கியமாக இருக்கும். ஹைஜீனாக ஒரு ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி சயின்ஸும் ஸ்பிரிச்சுவலும் மிக்ஸ் ஆனால் தான் எப்பவுமே நல்லா இருக்க முடியும். ஆன்மீகமும் அறிவியலும், அறிவியலும் ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியாது. இது ரெண்டையும் சேர்த்திக்கிட்டே போனால் தான் மனிதனோட பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவோம். இப்போ வெறும் ஆன்மீகம் மட்டும் இருக்குது, நம்ம நடந்து போக முடியாது. நடந்து நடந்து மாட்டு வண்டியில் போக முடியுமா? முடியாது. அப்போ ஆன்மீகத்தோடு அறிவியலையும் நம்ம கலந்துக்கிட்டு அதை நல்ல வழியில் பயன்படுத்தினோம்னா நமக்கு ஆரோக்கியம் இருக்கும். வருங்காலம் இந்த சந்ததியர்களும் நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளாக பிறப்பாங்க, சொசைட்டியும் நல்லாயிருக்கும். தூக்கி போட்டால் மக்கி போகணும், அதுக்கு தான் அந்த கைட்டின், அதெல்லாம் அந்த மைக்ரோஸ்கோப்பில் தெரியும். அந்த வீடியோ தான் இது. தேங்க்யூம்மா.